அனைவருக்கும் வணக்கம். சிந்தாமணி லேசர் பல் மருத்துவமனையிலிருந்து நான் உங்கள் பல் மருத்துவர் நிவேதா. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம முன்பற்களுக்கு வே சிகிச்சைக்கு அப்புறம் அவசியம் கேப் போடணுமா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். முதல்ல என்ன மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம முன்பற்களுக்கு வே சிகிச்சை பண்ணணும் அப்படின்றது பார்க்கலாம். ஒன்று, நம்ம முன்பற்களில் உள்ள சொத்து ரொம்ப ஆழமாக இருக்குது. ரெண்டாவதாக, பற்கள் பாதிக்கு மேலே உடஞ்சிருக்கு. மூணாவதாக, அடிப்பட்டதுனால நம்ம பற்களுடைய நிறம் மாறியிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி தருணங்களில் நம்ம முன்பற்களுக்கு வே சிகிச்சை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வே சிகிச்சை பண்ணாலே கேப் அவசியமா அப்படின்னா 90% கிடையாது. ஒரு 10% சூழ்நிலையில், அதாவது நம்ம முன்பற்களில் உள்ள சொத்து ரொம்ப ஆழமாக இருக்குது, இல்லை நம்ம அடிப்பட்டதுனால நம்ம பற்கள் பாதிக்கு மேலே உடஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம கேப் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த அளவுக்கு தவிர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கேப் விடாமல் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா முன்பற்களுக்கு கேப்பிங்னு போனாலே நம்ம இயற்கை பற்களை நம்ம குறைக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவதாக, நம்ம சரியாக கேப் கொடுக்கல அப்படின்னா அந்த கேப்புனால நம்ம இருகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்குது. மூணாவதாக, அந்த கேப்பை வந்து நம்ம இயற்கை பல்லுடைய வடிவத்துக்கும் தோற்றத்துக்கும் பொருந்துற மாதிரி கொடுக்கல அப்படின்னா அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இதுதான் நிறைய பேர், டாக்டர் என்னுடைய முன்பருக்களில் நான் கேப் போட்டிருக்கேன் அதை பார்க்க நல்லா இல்லை, அதை உடனடியாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கேப் போடாமல் தவிர்க்கிறது நல்லது. இந்த படத்தில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த பேஷண்ட் வந்து அவங்களுடைய முன்பருக்களில் சொத்தைகள் இருந்துச்சு. இந்த சொத்தை தான் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அவங்களுக்கு நம்ம வேர் சிகிச்சை பண்ணினோம். வேர் சிகிச்சை பண்ணிவிட்டு கேப்லாம் எதுவுமே போடாமல் அவங்களுக்கு எப்படி சிகிச்சை பண்ணணுன்றத பார்க்கலாம். இவங்களுக்கு நம்ம வே சிகிச்சை முடிச்சுட்டு காம்போசிட் ஸ்மைலிஸ்டிங் மூலமாக அவங்க முன்பற்களில் உள்ள பிரச்சனையை நம்ம அழகாகவும் சரி எளிமையாகவும் நம்ம சரி செஞ்சுருக்கோம். அதனால் அவங்க முன்பற்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த பற்களை குறைச்சி சிகிச்சை எடுக்கிறது தவிர்க்கிறது நல்லது. இப்போ நான் சொன்ன விஷயங்களில் அவங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணலாம். எங்கள் பதிவுகளை தொடர்ந்து பார்க்கணும்னு விருப்பப்படுறாங்க எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய கனல்கள் காத்துட்ருக்கு. அது வரைக்கும் கீப் வாட்சிங். நன்றி, வணக்கம்.